இதுதான் அர்டினோ யூனோ. அண்ட் இந்த வீடியோவில் இந்த அர்டினோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் அர்டினோ? இந்த அர்டினோஸில் ஒரு ப்ரோக்ராமபிள் சர்க்கியூட் போர்டு. அதாவது இதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இதுக்கு இன்புட்கான சப்ளையை கொடுத்துட்டு அவுட்புட்கான எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதின ப்ரோக்ராமுக்கு கரெக்டாக வேலை செஞ்சிடும். இந்த அர்டினோவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து அர்டினோ யூனோ. இது மாதிரியே அர்டினோ நானோ, அர்டினோ மெகான்னு இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுடைய சைஸும் கெப்பாசிட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த அர்டினோ யூனோவில் தான் மேக்ஸிமம் பிகினர்ஸ் எல்லாம் பழக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் இப்போ இதெல்லாம் பழக போகிறோம். இப்போ சிம்பிளாக ஒரு எல்இடி பல்பு பிளிங்க் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக இந்த பிரெட் போர்டு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த எல்இடி அதில் இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ இந்த எல்இடியோட நெகட்டிவ் இருக்கு இல்லையா, இதை அர்டினோவோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் பாசிட்டிவ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஏதாவது ஒரு டிஜிட்டல் பின்ல கனெக்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அர்டினோ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா அர்டினோ ஐடிஇ அப்படின்ற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் வரும், அதாவது வாய்டு செட்டப், வாய்டு லூப் அப்படின்னு வரும். வாய்டு செட்டப்புக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அர்டினோ செட் பண்ணணும், அதாவது இந்தந்த பின்லாம் யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு செட் பண்ணுறதுக்காக வாய்டு செட்டப். அந்த வாய்டு லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்மளோட மெயின் கோடை போட போகிறோம். அந்த மெயின் கோடை தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அதாவது லூப் ஆகிட்டே இருக்கும். இப்போ எல்இடியோட பாசிட்டிவாக அர்டினோவில் இருக்க டிஜிட்டல் பின் 10 கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த வாய்டு செட்டப்குள்ளே போயிட்டு பின் மோடு 10, அவுட்புட் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துடணும். இப்போ வாய்டு லூப்புக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம மெயின் கோடை போடுறோம், அதாவது டிஜிட்டல் ரைட் அப்படின்னு போட்டுட்டு அந்த 10 போட்டுட்டு ஹை அப்படின்னு கொடுக்குறோம். அந்த ஹை கொடுத்தோம் அப்படின்னா அந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். இப்போ இதை அப்லோடு கொடுத்த உடனே அர்டினோவுக்கு அந்த எல்இடி வந்து ஆன் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த எல்இடி ஆன் மட்டும்தான் இருக்குது, இதை வந்து நம்ம பிளிங்க் பண்ணணும், அதாவது ஒரு செகண்ட் ஆனில் இருக்கணும், ஒரு செகண்ட் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு கண்டினியூஸ் ஆனிச்சுன்னா அது வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்காக இந்த டிஜிட்டல் ரைட் 10 இருக்குல்ல, அது கீழே டிலே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து 1000 அப்படின்னு கொடுத்தணும், அதாவது 1000 மில்லி செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். அது கொடுத்ததுக்கப்புறம் அது கீழே டிஜிட்டல் ரைட் 10 லோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆயிடும். மறுபடியும் அதுக்கு கீழே டிலே 1000 கொடுத்துரும் அப்படின்னா ஒரு செகண்ட்க்கு அப்புறம் மறுபடியும் அந்த லூப் கண்டினியூ ஆகும், அப்போ வந்து மறுபடியும் எரிஞ்சு ஆஃப் ஆகும். அது மாதிரி கண்டினியூஸாக ஒரு செகண்ட் கேப்பில் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ், அதாவது எப்படி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் ஹெலோ வேர்ல்டு போட்டு ஆரம்பிப்போம் பாருங்களா, அது மாதிரி இந்த அர்டினோக்கு இந்த பிளிங்க் தான் ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணோம்னா இந்த மாதிரி மோட்டார்ஸை வச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மோட்டார்ஸில் நிறைய டைப் இருக்குது, நார்மல் டிசி மோட்டார் இருக்குது, அப்புறம் ப்ரஷ்லெஸ் மோட்டார், சர்வோ மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், இந்த மோட்டார்ஸில் நிறைய டைப் இருக்குது. இன்னும் அட்வான்ஸாக போனோம்னா இந்த மாதிரி சென்சார்ஸ், அதாவது அல்ட்ராசானிக் சென்சார், எல்டிஆர், ஹியூமிடிட்டி சென்சார்ஸை வச்சு இன்னும் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த ஒரே அர்டினோ கிட்டில் செட்டாக வந்துடும் அர்டினோவோட. ஸோ அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த மோட்டார் சென்சார்ஸ்லாம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அடுத்து வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி லிங்க்டின்லேயும் இதை பற்றி போஸ்ட் போட்டுருக்கேன். ஸோ அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.